25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை. ஆனந்தவீரன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார சினிமாக்காரன்ல நாம ஒரு மிக முக்கியமான உலக சினிமா இயக்குநரை பத்தி பார்க்க போறோம். அவருடைய மிக முக்கியமான ஒரு படம் தான் இப்ப நான் வந்து பேச போறேன். அவர் வந்து யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி மேன் ஆஃப் சஸ்பென்ஸ், மேன் ஆஃப் த்ரில்லர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நேரம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 வருட சினிமா வாழ்க்கையில் 50 த்ரில்லர் படங்களை வந்து இயக்கியிருக்காரு. வித்தியாச வித்தியாசமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸ், ஹாரர் த்ரில்லர்ஸ். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், த்ரில்லர் அப்படின்னு சொன்னாலே அவர் தான் அதுக்கான பிதா மகன். 1922 சைலண்ட் மூவியாக அவருடைய கேரியர் ஆரம்பித்து 1976 ஃபேமிலி பிளாட் அப்படிங்கிற ஒரு த்ரில்லரோட அவருடைய சினிமா வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையும் முடிந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனாலும் அவருடைய சினிமா இன்னும் வரைக்கும் நான் எல்லாருமே பார்த்துட்டு உலகம் முழுவதும் பல்வேறு விதமான படங்களில் அவருடைய படங்கள்லேருந்து தழுவி எடுக்கப்பட்ட காட்சிகள் நிறைய இருக்கும். அப்படி அவருடைய பாதிப்பு இல்லாமல் யாராலையுமே த்ரில்லர் எடுக்க முடியாது. யாருன்னு யாரை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, வேற யார், ஆல்ஃப்ரட் ஹிட்ச்காக். அவருடைய 1960 ரிலீஸ் ஆன தி சைக்கோ படத்தை பற்றி தான் இந்த வர சினிமாக்காரில் நான் பேச போகிறேன். வாங்க தி சைக்கோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். தி சைக்கோ படம் வந்து ராபர்ட் பிளாங்கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளருடைய நாவல். இது வந்து 1959 வந்து ரிலீஸ் ஆனது. இதை பார்த்துட்டு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார் ஆல்ஃப்ரட் ஹிட்ச்காக். ஏற்கனவே வந்து அவர் த்ரில்லர் படங்கள்லாம் நிறைய இயக்குனதுனால இந்த கதையை நம்ம வந்து படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் ஸ்டெஃபானோ அப்படிங்கிற ஒரு திரைக்கதை ஆசிரியர்கிட்ட இந்த நாவல் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு அழகான திரைக்கதையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து அசைன் பண்ணுறாரு. அசைன் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இவர் வந்து காட்சி வாரியாக அவர் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்காரோ அதை அப்படியே வந்து ஜோசப்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜோசப்பே வந்து மிரண்டார், இதை நீங்களே திரைக்கதை எழுதியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் ஒரு பார்வையில் வந்து பார்ப்பேன், ஆனால் நீங்கள் வந்து நிறைய ஸ்க்ரீன் பிளே நிறையா படங்களுக்கு எடுத்ததுனால உங்களுக்கு வந்து அது வேறு மாதிரியான ஒரு வடிவம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுங்க, என்னுடைய ஒரு பார்வையும் அதில் சேர்த்துட்டு இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கொடுக்குறாங்க. அடுத்த வருடமே 1960 வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மிக வேகமாக எடுக்கப்பட்டு ரிலீஸும் செய்யப்பட்டது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு கிளாசிக், வித்தியாசமான ஒரு சினிமா. சரி, வாங்க கதைக்குள்ள இப்போ நம்ம வந்து போகலாம். ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் படத்துடைய துவக்கத்திலே பார்த்திங்கன்னா மரியான் அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய காதலர் சாம் அப்படிங்கிறவங்களோட வந்து ஒரு ஹோட்டலில், ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற பேர் கொண்ட அந்த ஹோட்டலில் வந்து இருக்காங்க. என்னென்னா சாம்க்கு வந்து நிறைய கடன், ஊரை சுற்றி கடன் வாங்கினதுனால இப்போதைக்கு நமக்கு வந்து திருமணம் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து தன்னுடைய காதலிட்டு வந்து சொல்கிறாங்க. ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீன். ஆனால் வந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கடன் பிரச்சனையினால அப்படியே வந்து சோகமாக இருக்கிற மாதிரி வந்து அந்த காட்சியை ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னென்னா மரியான் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவான். மரியான் எங்கே வேலை பார்க்குறா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரியல் எஸ்டேட். மரியான் எங்கே வேலை பார்க்குறான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டோட நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறா, எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாள். ஸோ அவள்கிட்ட வந்து பணப்புழக்கம்லாம் இருக்கும், ஓனர் வந்து பணத்தெல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு $40,000 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ $40,000 வந்து அவருக்கு அவகிட்ட வந்து இருக்கும். ஸோ ஏற்கனவே சாம் வந்து கடன் பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லியிருப்பான். ஸோ சொன்னோடனே இவர் மைண்டில் வந்து ஒரு கொம்பு முளைக்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணும். பேசாமல் இந்த $40,000 எடுத்துகிட்டு நம்ம கலிஃபோர்னியாவில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து யோசிப்பா. சாம் வந்து முன்னாடியே போயிருப்பான் ஊருக்கு. ஸோ இவ வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு மனப்போராட்டம் இருக்கும் அவளுக்கு, இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருப்பாள். ரொம்ப நல்ல பெண் தான். ஸோ ஆனால் வந்து நான் வேறு வழி இல்லாமல் அந்த 40,000 அவள் வந்து ஒரு பயணம் கிளம்பிடுவான். ஸோ கார்லே கிளம்பி போகையில் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய க்ரைம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்ணே வந்து அவளுக்கு வந்து காட்டி கொடுக்கும். நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவள் வந்து ஒரு பதட்டத்தோடையே இருப்பாள். இந்த பதட்டம்லாம் வந்து போகிற இடங்கள்லாம் வந்து சந்தேகப்படுற அளவுக்கு ஆகிடும். ஒரு போலீஸ்காரர் வந்து கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அவர் வந்து லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கேட்பார். ஆனால் இவளுடைய கண்கள் வந்து அப்படியே வந்து காட்டி கொடுத்துரும். அவரை டவுட் ஆகிடும். ஸோ டவுட் ஆகிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு இதெல்லாம் காமிச்சிட்டு அனுப்பின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இவன் வந்து சுதாரிச்சுக்குவா. இப்படியே நம்ம வந்து எல்லாரையும் டவுட்டுக்கு கிளப்புறோம், ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா காரை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லாம் மாற்றிட்டு வேறு மாதிரியான ஒரு விஷயத்தோடு அப்படி வந்து கிளம்பி போவாள். நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு போவாள், தூக்க கலக்கமாக இருக்கும். ஸோ எப்படியாவது போய் நம்ம அந்த இடத்துல போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கையில் போகிற வழியில் ஒரு மோட்டல் இருக்கும், பேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். அந்த மோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மன் பேட்ஸ் அப்படிங்கிற ஒரு இளவட்டம் இருப்பான். அவன் தான் அதை வந்து நடத்துகிறான். ஸோ கொஞ்சம் வசதியானவன். ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுவான்னா இவ மரியான அந்த மோட்டலுக்கு போவாள். போனோடனே பேட்ஸோடைய அந்த ரிசீவ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூவாக நல்லா பேசுவான்.
ஆனால் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். பறவைகளுடைய அந்த பாடம் பண்ணப்பட்ட உடல்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு கலைப்பொருட்கள்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இருப்பான். அந்த ரிசப்ஷனே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். இவளுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு நாள் நைட் இங்கே நம்ம தங்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ரிஜிஸ்டரில் வந்து சைன்லாம் போட்டு போய் அங்கே போய் தங்குவான். தங்கையில் வந்து இவன் என்ன சொல்லுவான்னா, இவனுக்கும் வந்து அவளை பார்த்தோன்னே வந்து பிடிச்சிரும். பிடிச்சோடனே வந்து ஒரு கட்டசிக்காக ஒரு விஷயம் வந்து கேட்பான், என் கூட நீங்கள் வந்து டின்னர் சாப்பிடுங்க, நீங்கள் என்னுடைய கெஸ்ட்டாக இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. வீடு எங்கே அப்படின்னா, அந்த மோட்டல் பக்கத்துலேயே கொஞ்சம் உயரமான ஒரு பகுதியில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீடே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜன்னலில் அந்த இரவு வெளிச்சத்தில், விளக்கு வெளிச்சத்தில், அந்த நிலா வெளிச்சத்துலலாம் பார்த்திங்கன்னா உள்ளே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுடைய அந்த உருவம் தெரிகிற மாதிரி ஜன்னல்லாம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கையில் அவள் வந்து சரி ஓகே, நான் இன்றைக்கி வர்றேன், டின்னர் வர்றேன் அப்படிலாம் சொல்லிடல, சரி நான் போய் அம்மாட்ட கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மன், அந்த பேட்ஸ் நார்மனை வந்து போவான், வீட்டுக்கு போவான். இங்கே பார்த்தோம்னா ஒரு லேடியோட குரலும் இவன் குரலும் மாறி மாறி கேட்கும். இவன் ஜன்னல் வழியாக கேட்பா, என்னென்னா பெண்ணெல்லாம் கூட்டிலாம் இங்கே வீட்டுக்கெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்ட மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஏதோ கான்வர்சேஷன் சண்டை போகுது அப்படிங்கிறது மட்டும் இவளால் புரிஞ்சுக்க முடியும். நார்மன் அங்கேருந்து வருவான், வந்துட்டு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லுவான், என்னென்னா அம்மா வந்து புதுசாக ஒரு பெண் வீட்டுக்கு வர்றதை விரும்பலை, அந்நியர்கள்லாம் கூப்பிட்டு வராத அப்படின்னு சண்டை போடுறாங்க, ஒன்றும் கோச்சுக்காதீங்க, அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க, நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுவான். ஸோ இப்படி இருக்கையில் அன்றைக்கி வந்து அவள் வந்து அந்த இடத்துல தங்கியிருப்பா. ஸோ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகையில் இவனுக்கு வந்து அவன் மேலே ஒரு கிரேஸ் இருக்கும். இவன் வந்து அந்த சாவி துவாரம் வழியாக வந்து பார்ப்பான். ஸோ உள்ளே போகிறதுலாம் வந்து தெரியும், அதோட வந்து இது தப்பு அப்படின்னு நினச்சிட்டு வந்து வந்துடுவான். சவரில் குளிச்சுட்டு இருக்கையில் அந்த சீலைகள் இருக்கும்ல அதெல்லாம் வந்து விளக்கிட்டு ஒரு உருவம் வந்து வரும், கருப்பான ஒரு உருவம், கத்தியோடு வந்துட்டு அவளை வந்து குத்துவா, அவள் வந்து கத்துவா, ஆனால் வந்து குத்திடும் அந்த உருவம். ஸோ அவள் வந்து இறந்து போயிடுவான். டக்குன்னு வந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவன் ஓடியாருவான். ஓடியாந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து இறந்து கிடப்பா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுடைய அம்மாவோடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் வந்து நினச்சிக்குவான். நினச்சிட்டு என்ன பண்ணுவான், டிஸ்போஸ் பண்ணணும் இல்லைனா வந்து மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர், பாலித்தீன் கவர்லாம் வச்சு அந்த பாடியை இது பண்ணி அவள் வந்த காரில் வந்து வச்சு அவகிட்ட ஒரு கட்டு பணம் இருந்துச்சுல, ஸோ அதையும் ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுருப்பா, அதையும் அந்த கார்க்குள்ளே வச்சு ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒரு குட்டை ஒன்று இருக்கும், அந்த குட்டையில் போய் யாரும் பார்க்காம அதை உள்ளே வந்து தள்ளிடுவான், அதை வந்து அமைங்கிடும். ஸோ இப்படி வந்து இருப்பான். அதன் பிறகு இப்படி ஒரு சுவடே நடக்காத மாதிரி, இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சிருவான். தொடச்ச பிறகு பார்த்தோம்னா அவளுடைய சகோதரி லீலா அப்படிங்கிறப்ப நம்மளுடைய சகோதரி எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக இருப்பாள். அவள் வேலை பார்த்த அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வந்து கேட்கல, இல்லை இந்த மாதிரி பணமும் காணும் அவளும் காணும், அவள் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அதோடைய ஓனர்லாம் பேசுவாங்க. ஸோ இப்படி இருக்கையில் அந்த ஓனரே வந்து என்ன பண்ணிடுவார், அர்போ அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்து ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவாக அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவரும் வந்து விசாரணையை ஆரம்பிப்பாங்க. லீலாலேருந்து ஆரம்பித்து அவருடைய கேரக்டர் என்ன, யார் அவருடைய அவங்களுடைய லவ்வர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்டு சாமை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஒரு விசாரணையை அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணி கலிஃபோர்னியாவுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்போ கேரக்டரும் வந்து போகும். இவன் என்னென்னா, மரியான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன முடிவு பண்ணியிருப்பான்னா, மறுநாள் வந்து நம்ம கிளம்பி திருப்பி ஃபீனிக்ஸுக்கே போயிடலாம், நம்ம வந்து பணத்தை போய் கொடுத்துடலாம், மனசாட்சி அவளுக்கு வந்து உறுத்துனுச்சு, ஆனால் அதுக்குள்ளே வந்து விதி வழியது அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து இறந்துருப்பாள். ஸோ இப்படி இருக்கையில் அந்த அர்போங்கிற கேரக்டர் கலிஃபோர்னியாவுக்கு போகையில் அந்த பேட்ஸ் ஹோட்டலில் வந்து தங்கும், தங்கி அங்கே வந்து ஒரு விசாரணையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கையில் அங்கே இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்லாம் வந்து பார்க்கல, ஏன்னா அந்த வன அந்த பகுதியில் அந்த ஒரு மோட்டல் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு போயிருப்பார். ஸோ அந்த நார்மனுடைய பேச்செல்லாம் வந்து அர்போக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும், இவன் ஏன் ஒரு முன்ன பின்ன முரணாகவே பேசுகிறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஜிஸ்டர்லாம் எடுத்து பார்க்கல, வேற ஒரு பேரில் வந்து கையெழுத்து வந்து மரியானுடைய கையெழுத்து இருக்கும். ஸோ மரியான் இங்கே தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புரிஞ்சுக்குவார். புரிஞ்சோன்னா டக்குன்னு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் சாம்ட்டையும் லீலாட்டையும், இந்த மாதிரி எனக்கு சின்ன டவுட் இருக்குது, நீங்கள் வந்து கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஃப்ரீமேன் நார்மன்ட்ட வந்து கேட்கட்டோன்னா, நார்மன் வந்து சொல்லுவாப்பில், இல்லை என்னுடைய அம்மா தான், ஆனால் வந்து அண்ணீர்கள்லாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாப்பில், இல்லை இல்லை நான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பேசணும் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அர்போ வந்து போவார். போனோடனே அர்போ என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும், அர்போ அந்த வீட்டுக்கு போனோடனே மர்மமான முறையில் ஒரு உருவம் வந்து குத்தி கொலை செஞ்சிடும். ஸோ அர்போவும் அவுட்டாக அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுற வேலை வந்து இவன் பண்ணுவான். ஸோ இப்படி இருக்கையில் சாமும் லீலாவும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும், ஏதோ ஒரு மோட்டல் இந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துருவாங்க. சாம் வந்து நார்மன்ட்ட பேசிகிட்டு இருக்கையில் லீலா வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகிறதுக்கான இதை பண்ணுவான். ஸோ ஒரு டவுட்டில் தான் அவன் வந்து போவான். இவன் வந்து நார்மன் சாம் வந்து பேசிகிட்டு இருக்கையில் நார்மன் என்ன பண்ணுவான்னா ஒரு வெப்பன் ஒரு ஒரு பொருளை எடுத்து தலையில் அடிச்சிருவான், மூர்ச்சையாகி சாம் விழுந்துருவான்.
வேக வேகமாக நார்மன் வந்து லீலாவை ஃபாலோ பண்ணி போவான். சாம் வந்து மயக்கப்பட்டு கிடப்பான். ஸோ அங்கே லீலா என்ன காட்சி பார்க்குறான்னா, இந்த மாதிரி மேலே போகையில் மாடியில் ஒரு லேடி வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ இவங்க தான் அவங்களுடைய அம்மா போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போய் அந்த உருவத்தை திருப்பையில் பார்த்தோம்னா அது ஒரு ஸ்கெலட்டன், மம்மி செய்யப்பட்ட, அதாவது மம்மியாக்கப்பட்ட ஒரு உருவம், இறந்து பல வருடங்களாக இருந்திருக்கும் அப்படி ஒரு உருவம். பார்த்துட்டு அந்த அம்மா கதறுவாங்க. கத்தினோன்னே உள்ளே இவன் வந்து லேடி கெட்ட போட்டுட்டு நார்மன் உள்ளே வந்துடுவான், கொலை செய்ய ட்ரை பண்ணுவான். சாமி வந்து எந்திரிச்சு வந்துடுவான். எந்திரிச்சு வந்து அவனை தாக்கி நார்மனை வந்து விழ வச்சோன்னே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை அப்படியே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து காவல்துறையில் வந்து வச்சு விசாரிக்கையில் அவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவனுக்கு மல்டிபிள் பெர்சனாலிட்டி டிசார்டர், எப்படி அன்னியின் படத்தில் வந்து விக்ரமுக்கு இருந்ததோ அது மாதிரி மல்டிபிள் பெர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பிளிட் பெர்சனாலிட்டி தான் அவன். அவனுடைய அம்மா வந்து எப்போயோ இறந்து போயிருப்பாங்க மீன்ஸ் இவன் தான் கொலை செஞ்சுருப்பான். அம்மாவுக்கு வந்து வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி இவன் என்ன பண்ணுவான்னா, அம்மாவையும் அந்த அம்மாவுடைய லவ்வரையும் வந்து கொலை செஞ்சுருப்பான். கொலை செஞ்சு ஒரு 10 வருடங்களாக என்ன பண்ணியிருப்பான், அம்மாவை வந்து இவன் ஒரு மாதிரி பாசமாகவும் பாசத்துக்கு ஏங்கக்கூடியவனும் கூட. ஸோ அதனால் நார்மல் என்ன பண்ணுவான்னா, அவங்கள வந்து ஒரு மம்மி செய்யப்பட்டு அப்படியே வச்சு அவங்களோட வந்து ஒரு கான்வோ அம்மாவாகவும் மாறிடுவான். அந்த டபுள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியில் அம்மா கேரக்டராக மாறி அம்மா வந்து என்னென்னலாம் வந்து இவனை வந்து பேசுவாங்களோ அதே மாதிரி இவனே வந்து மாறி பேசிக்குவான். ஸோ அப்படி இருக்கையில் தான் இந்த மாதிரி வர்றவங்கலாம் வந்து கொலை செய்ய சொன்னது வந்து அவங்க அம்மா. ஸோ அவங்க அம்மா கேரக்டரில் இருந்துட்டு இவன் வந்து கொலை செஞ்சுருப்பான். அதன் பிறகு இவனுடைய பர்சனாலிட்டிக்கு மாறின பிறகு, ஐயோ அம்மா வந்து இப்படி கொலை பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் மறைக்கணுமே, இல்லைனா போலீஸ் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறைக்க ட்ரை பண்ணுவான். ஸோ இப்படி ரெண்டு பர்சனாலிட்டி அவனுக்குள்ளே இருக்கிறதுனால, இந்த ஆல்டர் ஈகோ அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால அவன் இதெல்லாம் பண்ணியிருப்பான். இது அந்த காவல்துறையுடைய விசாரணையில் தெரிய வரும். தெரிய வந்த பிறகு அவன் வந்து கேமராவை பார்த்து படத்துடைய முடிவில் ஒரு ஸ்மைல் பண்ணுவான். அந்த ஸ்மைல் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மரியானும் அதே மாதிரி ஒரு ஸ்மைல், அந்த பணத்தை போய் திருப்பி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கையில் ஒரு ஸ்மைல் பண்ணுவான். ஸோ இந்த ரெண்டு ஸ்மைலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இந்த படத்தை வந்து ஈவில் அண்ட் குட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அழகாக படமாக எடுத்திருக்காரு ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய வரும். ஸோ இந்த படம் அதோடு வந்து முடியுது. ஆனால் முடிந்தாலுமே இதோடைய காட்சி அமைப்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் படத்தில் வச்சுருப்பாரு. அந்த கேரக்டர்கள் வந்து கேமரா பார்த்து ரியாக்ஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளை பார்த்து ரியாக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் நமக்கு வந்து கடத்தக்கூடிய விஷயங்களை அவருடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாதிரி க்ளோஸ்அப் ஷாட்ஸ் மூலமாகவே நிறைய எக்ஸ்பிரஷன்ஸை என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிந்த பிறகு பேட்டிகளெல்லாம் ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் சொல்லியிருந்தார். ஸோ அதே போல் இந்த படத்தை பற்றி நான் பேசையில் இன்னொரு படம் வந்து அனிச்சையாக என்னுடைய மனசில் வந்தது. நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க இதேமாரி தமிழில் வந்து ரெண்டு படங்கள் வந்துருக்கு. ஒன்று வந்து மூடு பனி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் வந்து பிரதாப் போத்தன் அந்த மாதிரி சைக்கோ பார்த்தா நடிச்சிருப்பார். அது வந்து அப்படியே சைக்கோவை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தார் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற படத்தையும் சொல்லுவாங்க. கமலஹாசன் அதில் ஒரு சைக்கோ பார்த்தா வருவார். சரி, மூடு பண்ணிக்கு வருவோம். மூடு பண்ணி தான் பாலுமேந்திரா வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுவும் ஒரு சுதந்திரம் தான் அப்படிங்கிற ராஜேந்திரகுமாரோடைய நாவலை தழுவி தான் அந்த படத்தை வந்து எடுத்திருந்ததா அவர் அப்போவே வந்து அந்த படத்துக்கே வந்து கிரெடிட்ஸும் கொடுத்துருப்பார் மூலக்கதை அப்படிங்கிறத சொல்லி. அதே போல் தி கலெக்டர் அப்படிங்கிற ஒரு நாவல், ஜோசப் வாலஸ் அவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல். அந்த நாவலில் வரக்கூடிய ஒரு கதாநாயகன் கேரக்டர் இப்படி தான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும். ஸோ அது மூலமாக சில கொலைகள் செய்யும் அப்படிங்கிறதையும் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்தார். ஆனால் 60 இந்த படம் வந்து மூடு பண்ணி வந்தது 1980. ஸோ ஆனால் அந்த படம் பார்க்காம இவர் எடுத்தாரா அப்படின்னா, பார்த்துருந்தேன், பார்த்துட்டு நிச்சயமாக அந்த படத்துடைய தாக்கம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் நான் வந்து எடுத்தது வந்து வேறு, ராஜேந்திரகுமாரோடைய நாவல் ப்ளஸ் அதே போல் தி கலெக்டர் அப்படிங்கிற நாவல். இந்த ரெண்டு நாவல் தான் எனக்கு இன்ஸ்பயராக இருந்தது அப்படிங்கிறத பாலு மகேந்திரா பல பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நான் இந்த ரெண்டு படமே பார்த்துருக்கேன். மூடுபனியோடைய பிரதாபத்தனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. தமிழுக்காக நிறையா வேறு மாதிரியான ஒரு இது இருக்கும். இங்கே தாய் சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகுறதுனால அம்மா கேரக்டர் வந்து ஒரு நல்ல பெண்ணாக தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ப்ராஸ்டியூட்டை போகிறதுனால அவருக்கு வந்து பிரதாப்புக்கு வந்து ப்ராஸ்டியூட்ஸ் அப்படின்னாலே ஒரு அலர்ஜி, அதனால் அவங்களெல்லாம் தேடி தேடி கொலை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறவர் மருத்துவமனையில் போய் சிகிச்சையெல்லாம் எடுத்துக்குவார். கோபம் தனக்கு வந்து ஆங்கிரி மேனேஜ்மெண்ட்டுக்காக சிகிச்சை வேணும் அப்படிங்கிறதில் ஒரு டாக்டர் வந்து நீ ஒரு நல்ல பெண்ணை போய் திருமணம் பண்ணிக்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லல, கண்டுபிடிக்கையில் சோபா வந்து மாட்டுவாங்க. ஸோ சோபாட்டத்தனுடைய காதலை சொல்லுவார், கொஞ்சம் அக்ரெசிவாக சொல்லுவார், அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து காதலில் வேற ஒருத்தர் மேலே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கையில் அதை வந்து டீசெண்டாக சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு சைல்டுஹுட் ட்ராமாவால் பாதிக்கப்பட்டவர் இல்லையா, அதனால் வந்து என்ன பண்ணுவார், அப்படியே கடத்திட்டு போய் ஊட்டியில் ஒரு பங்களாவில் வச்சு தன்னுடைய காதலை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் 100 வந்து கொலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் தமிழ் சினிமாவுடைய விதிப்படி. அவரும் இதே மாதிரி தான்
கிளைமேக்ஸ் வந்து வேறு மாதிரி ஆகிடும், அவர் பலி ஆகிடுவார். ஸோ இப்படி இந்த ரெண்டு படங்களுமே வெவ்வேறு கதைகள், ஆனால் சைக்கோபாத்ஸை டீல் பண்ணதுனால இது வந்து பாலுமேந்திரா இன்ஸ்பயர் பண்ணார் அப்படிங்கிற ஒரு புகார் அவர் மேலே இருந்தது. அது கிடையவே கிடையாது. இந்த ரெண்டு படத்தையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு அந்த படங்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். தி சைக்கோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு உலக சினிமா தான். இது வந்து 13 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு வந்து சொன்னாலுமே ரொம்ப ஒரு டீசெண்டான மேக்கிங்காக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பார்க்கலாம். டீனேஜில் உள்ளவங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மற்றும் ஒரு வித்தியாசமான உலக சினிமாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சினிமாக்காரன் சரண். நன்றி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை.